வணக்கம் மகாசங்கரா மேட்ரிபோனி இரண்டு வருடம் பூர்த்தி செய்து மூன்றாவது வருடத்தில் தற்போது அடியெடுத்து வைத்திருக்கிறது ரொம்ப ஒரு சக்சஸான மேட்ரிமோனி அப்படிங்கிற பேரை ஒரு அடையாளத்தை நீங்கள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி மூன்றாவது வருடத்தில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படிங்கிறது ஒன்று நாங்கள் இருக்கோம் மே மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை வரை இந்த நாட்களில் இந்த மேட்ரிமோனியில் நீங்கள் இலவசமாக பதிவு பண்ணலாம் எந்த பணமும் கட்ட வேண்டாம் மேட்சஸ் பார்க்கலாம் கான்டாக்ட் நம்பர் எடுத்து பேசலாம் பொண்ணோ பையனோ ஃபோட்டோவை பார்க்கலாம் மேட்ச் பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு இலவசம் அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களையும் மகாபிரிவா வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திவிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் ஒரு அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு அப்பா ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களையும் பெரியவாட்ட கூப்பிட்டு போகிற பெரியவா திருவாரூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கேம்ப்பு ஸ்லோகங்கள் ஒப்பு வைக்கிறது ரெண்டு குழந்தைகளும் ஒரு ஸ்லோகத்தை ரெண்டு பேரும் சொல்கிற சின்னவன் ஃபுளியண்ட்டாக சொல்கிறான் தடுமாற்றம் இல்லாமல் சொல்கிறான் அவனுக்கு மூணு வெள்ளிக்காசு பெரியவன் தடுமாற்றத்தோடு திக்கி திணறி சொல்கிறான் அவனுக்கு ஐந்து வெள்ளிக்காசு இதான் விஷயம் இது ரெண்டு பேரோட பசங்களோட மனசையும் உறுத்தின் இருக்கு அவன் அப்பாவை பொறுத்த நம்ம பசங்கள் ரெண்டு பேரும் பெரியவாட்ட ஸ்லோகம் சொல்லியிருக்காங்கிற ஒரு சந்தோஷம் இந்த பெரிய பையன் இருக்கானே அவன் என்ன பண்ணுறான் அவனோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னால் அது நமக்கு அஞ்சு காசு கொடுத்துட்டாலே ஆனால் நம்ம தப்பாக சொல்லணுமே கொஞ்சம் தடுமாறணுமே இந்த தடுமாற்றம் நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பையன் என்ன பண்ணுறான் பெரிய பையன் உட்காந்து அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லாம் எந்த ஸ்லோகத்தை தடுமாற்றத்தோடு சொன்னானோ அதை கொஞ்சம் சரளமாக சொல்லிக்கிறதுக்கு பழகிக்கிறான் இப்போ வாழ்க்கையில் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தப்பு பண்ணிட்டோம் தெரியாமல் பண்ணிட்டோம் என்ன பண்ணோம் இந்த தப்பை எதிர்காலத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் ஒரு தப்பு செஞ்சாலே சும்மா அப்படியே பாஸ் பண்ணி போயிடக்கூடாது எதிர்காலத்தில் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ என்ன முயற்சி பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் அப்போ தான் அது ஒரு பாடம் நமக்கு வாழ்க்கையில் இங்கே பார்த்தல அந்த பெரிய பையன் அவன் தடுமாறி சொன்னான் இல்லையா அவனோட மனசுக்குள்ளே என்ன ஓடுறது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நம்ம தடுமாறி சொல்லவே கூடாது தெளிவாக சொல்லணும் பெரியவா நமக்கு அஞ்சு காசு கொடுத்து நம்மளை ஊக்குவிச்சுருக்கார் அவனுக்கு மூணு காசு கொடுத்துருக்கார் நம்ம சரியாக சொல்லணும் இன்னும் பழகிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான் அந்த ஸ்லோகத்தை அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள்லாம் தான் தனியாக இருக்கும்போது சொல்லி 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 அந்த ஸ்லோகத்தை தம்பி அன்னைக்கு சொன்னது போல் ஃபுளியன்ட்டை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஒரு மூணு நாள் கழித்து மகா பெரியவ அந்த ஊர்லேருந்து கிளம்பி அடுத்த ஊருக்கு யாத்திரை போகிறேன் அடுத்த ஊருக்கு கிளம்புற பெரியவந்து கிளம்புறான்னா கார்த்தால் என்ன பண்ணுறா இந்த அப்பா ரெண்டு பசங்களையும் கூட்டின்னு திரும்ப போகிறேன் ஏன்னா ஒரு மகானது தரிசனம் அடுத்து இப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது நம்ம ஊருக்கு வந்திருக்கா போய் பசங்களை நமஸ்காரம் பண்ண சொல்லுவோம் இன்றைக்கும் அந்த மகானிடம் இருந்து பிரசாதம் அங்கே சொல்லுவோம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற ரெண்டு பசங்களும் பெரியவாளுக்கு முன்னாடி நிற்கிறா இந்த சின்ன பையன் பெரிய பையன் ரெண்டு பேரும் நிற்கிறேன் பெரிய பையன் சொல்கிறான் பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா அந்த ஸ்லோகத்தை நான் ஒரு தங்கு தடையில்லாமல் சொல்கிறதுக்கு நான் பழகின்ட்டேன் பெரியவா நான் நான் சொல்ல பழகின்ட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படியா ஓ அன்னைக்கு கொஞ்சம் தடங்கி தடங்கி சொன்னேன் நீங்கள் என்ன கற்றுவிட்டேன் பிரமாதம் அப்படின்ட்டு அடுத்த பையனை பார்க்குறேன் ஐயவா சின்ன பையனை கூப்பிட்றா கூப்பிட்டு பெரியவா சொல்கிறாளாம் என்னடா அது ஒரு தடங்கலாக சொன்ன ஒரு தடுமாற்றத்தோடு சொன்ன அண்ணாவுக்கு அஞ்சு காசு கொடுத்துட்டு ரொம்ப நன்னாக சொன்ன நமக்கு மூணு காசு பெரியவாக கொடுத்தாலேன்னு உன் மனசில் வருத்தம் இருக்குது தானே அப்படிங்கிற எப்படி பிடிக்கிறார் பாருங்க அந்த பையனை சொல்லிவிட்டு அவன் ஒன்றும் சொல்லாமல் ஒரு மாதிரி பெரியவளை பார்த்துட்டு இருக்கான் சொல்லுவேன் நான் அந்த குழந்தைக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது புரிஞ்சு புரிஞ்சோன்ட்ட பெரியவா நம்ம நேரம்ட்ட ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு பெரிய பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு வெள்ளி வெள்ளிக்காய்சை எடுத்து ஒரு ரெண்டு வெள்ளிக்காய்சை விட்டு கொடுக்குற கொடுத்துட்டு அன்றைக்கி உனக்கு மூணு கொடுத்தேன் அவனுக்கு அஞ்சு கொடுத்தேன் இந்த அந்த பேலன்ஸ் ரெண்டு உனக்கு இப்போ உனக்கும் அஞ்சு அவனுக்கு அஞ்சு ஏன் தெரியுமா அவனுக்கு ஏன் அஞ்சு குடும்பத்தும் தெரியுமா உனக்கே மூணு குடும்பம் தெரியுமா அவரோட மனசில் என்ன தோணும் அப்படின்னா நம்ம ஸ்லோகத்தை தப்பாக சொன்னோம் கொஞ்சம் விட்டு விட்டு சொன்னோம் ஒரு ஃப்ளியண்ட்டாக சொன்னலை ஆனாலும் பெரியவன் நமக்கு அஞ்சு காசு கொடுத்துருக்காளேங்கிற ஒரு எண்ணத்தில் மிகச்சரியாக சொன்ன தம்பிக்கு மூணு காசு கொடுத்துருக்காளேங்கிற ஒரு உத்வேகத்தில் நீ என்ன பண்ண உட்காந்துன்னு இந்த ஸ்லோகத்தை நன்னா படிக்க ஆரம்பித்தேன் நான் படிக்க சொல்லிட்டேன் நான் படிச்சுட்டு இப்போ நான் படிச்சுட்டேன் ஃப்ளியண்ட்டாக வரும் பிரியவான்னு சொல்கிறனே பார்த்தியா இதுதான் இதுக்காகத்தான் அண்ணாவுக்கு நான் அஞ்சு காசு கொடுத்தேன் அப்படின்னு இந்த இடத்துல பெரியவா சொல்கிறாளாம் தம்பி அண்ணாவும் திரும்ப நமஸ்காரம் பண்ணுறாளாம் இதில் பாருங்களேன் ஒரு குழந்தைக்கு ஏன் அதிகமாக கொடுக்குறான்னா அந்த விஷயத்தை இந்த குழந்தை நன்னா கற்றுக்கணும் தங்கு தடையில்லாமல் சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தில் பெரியவா கொடுக்குற இதுதான் நமக்கும் பெரியவாளுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்ம என்ன பண்ணுவோம் சரியா சொன்னவனுக்கு அஞ்சு காசு தொடங்கலா சொன்னவனுக்கு மூணு காசு ஆனால் அந்த தொடங்கலாக சொன்னவனை ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் எந்த ஒரு காலத்திலும் அவனுக்கு தொடங்கல் வரக்கூடாதுன்னா அவனுக்கு ஒரு முதல் பரிசு போல் ஒரு கௌரவத்தை கொடுத்தோம் அப்படின்னா ஆஹா இதற்கு நாம் தகுதி தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவன் எப்படியுமே நன்னா வேலை செய்வான் அப்படிங்கிற ஒரு காரணம் அதுதான் முக்கியம் அது ஒரு குழந்தைகளோட மனசு எந்த ஒரு காலத்திலும் கோணக்கூடாது குழந்தைகளோட மனசு கொஞ்சம் அதாவது இவனுக்கு குறைச்சல் இவனுக்கு கூட ஒரு முதல் பரிசு ரெண்டாம் பரிசு மூன்றாம் பரிசுன்னு இருந்தாலுமே முதல் பரிசுனா ஒரு தனி அந்தஸ்து தான் ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு என்ன நினைப்பா நம்ம அவனுக்கு முன்னாடி வந்துட்டோமே நம்ம அவனை தாண்டி போக முடியலையே நமக்கு முதல் பரிசு கிடைக்கலையேங்கிற அந்த ஏக்கம் இருக்குது பத்தியில அது அவளை ரொம்ப ஹிம்சை பண்ணும் ரொம்ப ஹிம்சை பண்ணும் அவளை அதுக்காகத்தான் அந்த இடத்துல மகாபிரிவாக தப்பாக பண்ணி நம்மளுக்கு அதிகமாக கொடுக்குறாளாம் இதுதான் ஒரு மகானுடைய அப்ரோச்ங்கிறது ஒரு மகானுடைய அப்ரோச் எப்படி இருக்குது பத்தால அதுதான் இப்போ நம்மத்தில் குழந்தைகள் எப்படி கண்டிக்கிறோம் நம்ம குழந்தைகளில் தப்பு பண்ணியாச்சுன்னா ஓங்கி அடிச்சிட்றோம் ஏதோ ஒன்று பண்ணிடுறோம் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிற குழந்தைய அரவணைச்சி கொண்டு போகிறோம் இதை இந்த குழந்தை பார்த்தது அப்படின்னா என்னது அந்த குழந்தை மேலே தான் எப்போவும் அம்மாவுக்கு பாசம் அதிகமாக இருக்குது நம்ம மேலே இந்த அம்மாவுக்கு பாசமே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் இந்த குழந்தைக்கு வந்து கொடுத்தோன்னா எதிர்காலத்தில் என்ன பண்ணினாலும் நம்மளால் சரி பண்ண முடியாது சொன்ன பிறகு நேற்றுக்கு பசுமரத்தானின்னு சொன்ன பற்றியில் அந்த பசுமரத்தானி கான்செப்டு தான் இப்போ குழந்தைகளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் காலா காலத்துக்கும் நிற்கும் அதுதான் நிற்கும் அது சொல்லவில்லை ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமான்னு கேட்பேன் பழமொழிக்கு பல அர்த்தங்கள் சொன்னாலுமே இதுக்கு என்ன அர்த்தம்னா அஞ்சில் ஒரு விஷயம் பதியில அப்படின்னா அது என்ன ஐம்பதில் வருது வருமா அப்படிங்கிற அர்த்தம் அது அதனால் தான் குழந்தைகளை நல்ல விதமாக கவனிக்கணும் நல்ல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லித்தரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாபரிவை ஏன் குழந்தைகள் பக்கம் தனது பார்வையை திருப்பினார் ஏன் குழந்தைகளை ராமநாமா எழுத சொன்னார் ஏன் குழந்தைகளை ஸ்லோகம் சொல்ல சொன்னார் ஏன் குழந்தைகளுக்கு பக்தி கதைகளை சொன்னார் அப்படின்னா இதுதான் காரணம் அவர்கள் நல்ல விதத்தில் வரணும் எதிர்காலத்தில் அவர்களுடைய மனசு நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய அனுபவத்தை கண்டலாம் நன்றி வணக்கம்